பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பொண்ணு 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்துக்கு. அதை கண்ணால பார்த்து பார்த்தே என்னோட அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா என்ன மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப அவ ஃபுல்லா குணமாயி அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அவளை பார்க்க பார்க்க எனக்கு ஒவ்வொரு கடவுள் நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். செஞ்ச விட நீங்க ஆசீர்வாதம் பண்ணதான் அது குணமாயிருச்சுன்னு நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா அவ ஒரு மாசம் கூட அந்த மெடிசினை ஃபுல்லா எடுக்கல. ரொம்ப கசகதமா அப்படிமா இப்படிமான்னு ரொம்ப இடம் பிடிச்சி ஒரு மாசம் கூட ஃபுல்லா எடுக்கல. ஆனா என்ன மேஜிக்னு தெரியல, அது எல்லாமே போயிடுச்சு. உடம்புல இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே மாறி ஒரு புது புறவியா இப்ப உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிற அதை பார்க்க பார்க்க என்னோட நன்றி எல்லாம் அப்படியே உங்களுக்கு தான் போகுது. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். The power always comes with more responsibilities. மாபெரும் தத்துவ ஞானி சொல்லியிருக்கிறார். யாரு? ஸ்பைடர்மேன். நிஜமா தாங்க, அவர் சொன்ன தத்துவம் தாங்க. பட் உண்மையாவே நல்ல தத்துவம். த பவர் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. உலகத்தை காக்கிற ஸ்பைடர்மேனுக்கு தெரியாதா? நம்ம எப்போ பார்த்தாலும் அகத்தியர் போகிறவே சொல்லிட்டு இருந்தா நீ ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு அவெஞ்சர்ஸ்ல இருந்து ஒரு கேரக்டர் இறக்குறேன். ஸோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஆற்றல் வந்தாலும் கூடவே பொறுப்புகள் என்பது வந்துவிடும். அப்ப என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இறைவனாக நீங்கள் மாற 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சக்தி அதிகமாகும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நான் சொல்றது புரியுதா புரியலையா? தராசு இருக்கு, சமமா இருக்கு. ஒரு பக்கம் அழுத்துனா இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஏறுமா ஏறாதா? அது போல மனம் அழிய அழிய இறை சக்தி ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாகும். இறை சக்தி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இறை சக்தி அதிகமாச்சுன்னா இறைவனால பண்ண முடியற எல்லா வேலையும் நீங்களும் பண்ணுவீங்க. ஏன்னா இறைவனும் நீங்களும் வெவ்வேறே கிடையாது. புரியுதா புரியலையா? இப்ப பிரச்சனை என்னன்னா, அதுக்கு அது ஆக மாட்டேங்குது. ஏன் ஆக மாட்டேங்குது? புரிதல் இல்லாம உங்களுக்கு அந்த பவரை கொடுத்தாச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்லை. உங்ககிட்ட நெருப்பு கொடுத்து போய் 10 வீட்டுல ஏதோ போய் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அடுப்பு பத்த வைப்பீங்க. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? விளக்க பத்த வைப்பீங்க, அடுப்பு பத்த வைப்பீங்க. ஒரு குரங்கு கையில கொடுத்து 10 வீட்டுல ஏதாவது போய் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவது? இப்ப நம்ம குரங்கா இருக்கமா மனுஷனா இருக்கமா? இதான் பிரச்சனை. ஏன் கொடுக்க மாட்டாருன்னு இப்ப தெரியுதா? மனம் பக்குவப்படாதவனுக்கு கொடுக்கப்பட்ட பவர் என்பது இறைவன் தவறு இழைத்து விட்டார் என்று அர்த்தம். அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க. பத்மாசூரன், நரகாசூரன், அந்த சூரன், இந்த சூரன் பூராவே கொடுத்துருவார். ஏன்னா உட்கார்ந்தா தவம் பண்றானுங்களே. தன்னை வருத்தி, உடலை வருத்தி, உழைப்பு என்ற ஒன்று எதை போட்டாலும் இந்த உலகத்தில் போட்டாலும் அதுக்கு பிரபஞ்சம் பதில் சொல்லியே தீரும், ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் கேட்டதை கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நன்மை பக்கம் இல்லாமல் தீமைக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிடேன் கொடுக்குற அதுக்கு தெரியாதா? எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியாதா? உங்கள் ஆசைக்கு கொடுத்துரும். ஏன்னா 100 வருஷம் 200 வருஷம் உட்காந்து தவம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆசைக்கும் உங்கள் தேவைக்கும் கொடுத்துரும். ஆனால் பின்னாடி என்ன பண்ணும்? போட்டு தள்ளுறதுக்கு பின்னாடியே ஆள் அனுப்பும். ஏண்டா உன்னை ரெடி பண்ண எனக்கும் உன்னை போட்டு தள்ளுறக்கு ஒரு ஆளை ரெடி பண்ண தெரியாதான்னு சொல்லி பின்னாடியே முருகப்பெருமான் மாதிரி ஒரு ஆற்றலை படைத்தோ, இல்லை வேறு ஏதாவது தேவதைகளை படைத்தோ, இல்லை பால திரிபுர சுந்தரியை போலவோ, இல்லை சிவதூதி நித்யாவை போன்றோ, இல்லை ராஜ மாதங்கியை போன்றோ ஏதோ ஒரு ஆற்றலை படைத்து பின்னாடியே அமிச்சு என்ன பண்ணோம்? ஆளை காலி பண்ணிடும். அப்போ பக்குவம் இல்லாத பவர் அப்படின்றது அவசியமா? நமக்கு அவசியமா? பக்குவம் இல்லாத பவர் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நூல் கோர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஊசியை போன்றது. அதை வச்சு என்ன போல, நாலு விதத்தை குத்தி வேணா கொல்லலாம். நீங்க எங்க போய் தப்பீங்க? நீங்க ஏதாவது பயன் இருக்கா? அதனால பயன் இருக்கா?
பக்குவம் இல்லாத பவர் என்பது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஓட்டை வாலியை போன்றது. வாலி ஓட்டையா இருந்ததுன்னா என்ன பண்றது, அதை வச்சு ஏதாவது பலன் இருக்கா, வச்சு வேணா அழகு பார்த்துக்கலாம். நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் இறைவனாக மாற வேண்டும். இறைவனாக மாற வேண்டும் என்றால் இறைவனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அந்த குவாலிட்டிஸை இப்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். இதுதான் ரகசியம். புரிஞ்சுதா? இது ஒன்றும் பெரிய என்ன தேவ ரகசியம் தான், ஆனால் மேட்ரு பாருங்க, சிம்பிள் தானே இது. இதை வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் தன்மையறிந்து அம்மைய மாதல்ங்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, கடவுள் தன்மையறிந்து அம்மைய மாதல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? அப்படின்னா என்ன, கடவுள் தன்மையறிந்து அம்மைய மாதல் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கடவுள் என்ன தன்மையில் இருக்கின்றாரோ அந்த தன்மையை நாம் உணர்ந்து புரிந்து அதுபோலவே செயல்பட வேண்டும். ஏன் அப்படி செயல்படணும்? அது மாதிரி செயல்பட 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 செயல்பட, முதல்ல பொய்யா கூட செயல்படுங்க, தப்பு இல்லை. போக 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 உங்களால் பொய்யாலாம் செயல்பட முடியாது, இழுத்துறோம், படார்னு உள்ளே பிடிச்சி இழுத்துறோம். பட் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு கொக்கி கொடுக்கணும். முதல்ல நீ இழுன்றதுக்கு கொக்கி கொடுத்தா தான் இழுக்கும். நீங்கள் கொக்கியே கொடுக்க மாட்டீங்களே. கடவுள் அப்போ என்ன தன்மையில் இருக்கிறாரு? மன்னிக்கும் தன்மையில் இருக்கிறார், கொடுக்கும் தன்மையில் இருக்கிறார். தன்னிடம் இல்லை என்றாலும் இன்னொருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தன்மையில் இருக்கிறார். அதுக்காக உங்களை பைத்தியகாரனாருன்னு சொல்லலை இறைவன். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வச்சாலும் பத்தாது, அது வேறு மேட்ரு. உங்கள்கிட்ட இருக்கிறத இப்போ ஒரு வெறும் 100 ரூபா தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். எவ்வளோ இருக்குது? வெறும் 100 ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த வெறும் 100 ரூபாயில் 10 ரூபா நீ யாருக்காவது கொடுக்கணும், பொருளாகவோ பணமாகவோ இல்லை அரிசியாகவோ பாத்திரமாகவோ பண்டமாகவோ. அந்த 10 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவன் எத்தனை ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை பார்க்கறது இல்லை, இவனுக்கு உண்மையாகவே கொடுக்குற மனசு இருக்கான்னு தான் பார்க்குறாரு. உங்களுக்கு உண்மையாகவே கொடுக்கக்கூடிய மனசு அப்படின்ற ஒன்று இருக்குன்னா, வெறும் 1 ரூபா இருந்தாலும் 10 பைசா கொடுத்துருவீங்க, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு உண்மையாகவே மனசு இல்லை, அதனால தான் 1000 ரூபா வந்தாலும் 10000 வந்தாலும் 20000 வந்தாலும் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இன்னும் கடன் 10 லட்ச ரூபா இருக்குது, அப்படியே இருக்க வேண்டியதான், சாகிற வரைக்கும் 10 லட்சம் குறையவே குறையாது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அதை அடைக்கிறதுக்காக ஷார்ட் ரூட் போக தோணும், தப்பு தப்பான வழிகள் போக தோணும். அப்புறம் அந்த தப்பு தப்பான வழிகளில் பின்னாடியே வலி வேதனை வரும், பின்னாடியே கோர்ட்டு கேஸ் வரும். அப்புறம் உள்ளே போய் உட்காந்தாச்சுன்னா உட்காந்து யோசிக்கணும், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், அட லூஸு, இது இப்போ யோசித்ததுக்கு எப்போ யோசிச்சுருக்கணும், தப்பான பாதையில் போகும்போதே யோசித்திருக்க வேண்டும். இதுக்கு தான் ஒரு குருவின் வழிகாட்டுதல், அப்படி இல்லாட்டினா ஒரு வழிகாட்டியினுடைய உபதேசம் என்பது தேவை. ஏன் தேவை? சரியான பாதையில் போக விடாமல் உங்களது கர்ம வினைகள் தடுக்கும். உங்களை தப்பு தான் தூண்ட வைக்கும் உங்கள் கர்மா, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கர்மா என்ன பண்ண வைக்கும்? தப்பு மட்டுமே செய்ய தூண்டும். ஏன் ஏன் அப்படின்னா, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவ்வளோ பாவம் பண்ணதுக்கு இந்த ஜென்மத்தில் அடி வாங்கணும், மிதி வாங்கணும், 4 பேர்கிட்ட அசிங்க அசிங்கமாக திட்டு வாங்கணும்னு, நீங்கள் அந்த மாதிரி கேவலமான விஷயம் ஏதாவது பண்ணால் தானே நடக்கும். அப்போ உங்கள் கர்மா என்ன பண்ண வைக்கும்? நேரம் அந்த வேலையை தான் பண்ண வைக்கும்.